ஆல்ஃபா என்எல்பி நடத்தும் பெண்களுக்கான சரணிகார் போட்டியில் என் பெயர் சுசீலா மேரி. நான் கரூரைச் சேர்ந்தவர். பெண்ணியம் என்றால், பெண்ணியம் என்றால் என்ன? பெண் என்ற காரணத்திற்காகவே அவளுக்கு என்ற சமூகம் சில விதிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறது. அதன்படி தான் நடக்க வேண்டும் என்று சில கட்டளைகளும் இடுகிறது. அது பெண்மைக்கும் பெண்களின் வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. பெண்களின் உண்மை நிலை, தேவைகள், உரிமைகள் பற்றி மக்களிடம் எடுத்து வைக்கும், எடுத்து உரைக்கும் சிந்தனை தான் பெண்ணியம் என்று நான் நினைக்கிறேன். பெண்ணியம் என்பது பெண்களை தாழ்வுபடுத்தும் சமூக, அரசியல், பொருளாதார நடைமுறைகள், கட்டமைப்புகள் மற்றும் சமத்துவமின்மை எதிர்க்கும் கவனப்படுத்தும் சமூக, கலாச்சார, அரசியல் இயக்கங்களின் தொகுப்பாகும். ஆண் பெண் சமத்துவத்தில் கவனம் செலுத்தும் கோட்பாடாகவும் இந்த பெண்ணியம் இருக்கிறது. பெண்ணியத்தை வரையறுப்பது என்பது கூட சிக்கலானதாகவே இருக்கிறது. பெண்ணியம் விளக்கம். இந்த பெண்ணியம் என்ற சொல் ஆங்கில சொல். ஃபெமினிசம் என்பது ஆங்கில சொல். ஃபெமினா என்பது லத்தீன் மொழியிலிருந்து உருவானது. இதன் பொருள் பெண்மைக்குரிய இயல்புகளை உடையவள் என்பதாகும். இச்சொல் தமிழில் பெண்ணியம், பெண்ணிலைவாதம், பெண்ணிலை ஏற்பு, மகளிரியல், பெண் நலக்கொள்கை என பல சொற்களால் அழைக்கப்பட்டு வருகிறது. பெண்ணியம் என்ற சொல் நடப்பில் நிலை பெற்றுவிட்டு இருப்பதால் கருத்து குழப்பத்திற்கு இடம் தராமல் தெளிவாக உள்ளதாலும் ஃபெமினிசம் என்ற ஆங்கில சொல்லில் தமிழ் இணை சொல்லாக இது வழங்கப்பட்டு வருகிறது. ஃபெமினிசம் என்பதற்கு பெண்ணியம் என்பதே பொருத்தமான கலை சொல்லாக உள்ளது. எல்லா சிக்கலையும் பெண் புரிந்து கொண்டு நடமாடுகிறாள். பெண்ணியம் என்பது பெண்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தருவது மட்டுமல்ல, சமூகத்தையே மாற்றியமைக்க முயல்வதாகும். தெற்காசிய நாடுகள் பெண் சமூகம், அலுவலகம், குடும்பம் போன்றவற்றில் ஒதுக்கப்பட்ட பெண்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இதை ஏற்படுத்தினர். பெண்ணியத்திற்கான நோக்கம் இந்தியாவில் பெண்ணிய வளர்ச்சி எந்த அளவுக்கு உள்ளதுன்னு பார்ப்போம். பக்தி இயக்க காலத்தில் தோன்றிய பெண் கவிஞர்கள் சக்குபாய், ஜானாபாய், ஆண்டாள், காரைக்கால் அம்மையார், மீராபாய், அக்கா மகாதேவி, மகாதேவி வர்மா, லலிதாம்பிகா, ஆஷா பூர்ணாதேவி, இறைவன் நோக்கில் காதல் பாடல்கள் பக்தியுடன் பாடி குறிப்பிடத்தக்கவையாகும். இந்திய தேசிய பெண்ணியம் ஒரே காலகட்டத்தில் கட்டமைக்கப்பட்டது. மேலை நாட்டு பெண்ணியத்திற்கும் எதிராக இந்திய பெண்ணியம் உருவாக்கப்பட்டது. இதன் பின்னணியில்தான் பெண் தெய்வமாக்கப்பட்டால், சக்தி வடிவமாக கொண்டால், இக்கருத்துவங்கள் இந்திய பெண்ணியத்துக்கு அடையாளமாக முற்படுத்தப்பட்டன. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்று வகுத்து பெண்ணடிமை தினத்தை சட்டமாக்கி இருந்த மனுநீதியை எதிர்த்து குரல் கொடுக்கும் போக்குகள் ஆங்கில ஆட்சிக்கு பின்னரே பெண்களிடையே ஏற்பட்டது. பெண்களுக்கு சுதந்திரம், சம உரிமை, விதவை மறுமணம், உடன்கட்டை எதிர்ப்பு, பெண் கல்வி முதலியனவற்றில் பெண்ணியம் விழிப்புணர்வு பெற்றது. சுவர்ணகுமாரி தேவி தலைமையில் 1886 பெண்கள் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதன் பின் 1917 மே 8 சென்னையில் அன்னிபேசன் தலைமையில் இந்திய பெண்கள் கூட்டமைப்பு என்கிற அமைப்பு உருவானது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பின்னர் ஏற்பட்ட இந்திய தேசிய எழுச்சியில் முதன் முதலில் இந்திய பெண்கள் போராட்ட களத்தில் முழுவதுமாக பங்கேற்றனர். ஆங்கிலேயர் கொண்டு வந்த நிறுவன கல்வி முறையையும் பெண்கள் விழிப்புணர்வு தூண்டுகோளாக அமைந்தது. தமிழ் சூழ்நிலையில் பெண்ணியம் என்றால் என்ன என்று பார்ப்போம். தமிழ் சூழலில் பெண்ணியம் இலக்கியம், அரசியல் ஆகிய இரு தளங்களில் பரவலாக செயல்பாட்டில் இருக்கிறது. பெண்ணிலை பார்வை குறித்த பிரஞ்ஞையும் தேவையும் அதிகரித்து வரும் வளர்நிலையில் ஏராளமான பெண்கள் பங்கு பெற்று இலக்கிய இயக்கங்களும் அரசியல் இயக்கங்களிலும் சமூக சூழ்நிலையில் உருவாகி கொண்டிருக்கின்றன. பெண்ணியத்தின் வகைப்பாடுகளை பார்ப்போம். பெண்ணியம் சார்ந்திருக்கும் சக்திகளின் சமூக அரசியல் கோட்பாட்டு சார்பு நிலைப்படிகள் கொண்டிருக்கின்றன. பெண்ணியம் பலவகைப்படும் விமர்சனம் ஆய்வு முயற்சிகளில் ஏற்படுத்தப்படுகிறது. முதல் அலை பெண்ணியம், இரண்டாம் அலை பெண்ணியம், மூன்றாம் அலை பெண்ணியம், நான்காம் அலை பெண்ணியம். தமிழ்ச் சூழலில் பெண்ணிய வகைப்பாடுகள் மார்க்கீசிய பெண்ணியம், தலித் பெண்ணியம், தேசிய பெண்ணியம், இந்து மத பெண்ணியம், இஸ்லாமிய பெண்ணியம், நாத்திக பெண்ணியம், அரபுசார் பெண்ணியம், தீவிர பெண்ணியம், பின்னை பெண்ணியம் என்று பல வகைப்படுகிறது. பெண்ணியத்தின் வகைகள் வேணுமானால் பல வகை இருக்கலாம். ஆனால் அவற்றின் கோட்பாடுகள் அனைத்தும் ஒன்றாகவே உள்ளது. பெண்களை பாதுகாப்போம் என்று சொல்லி பெண்ணியத்தை பற்றி பேச வாய்ப்பளித்த ஆல்ஃபா நிறுவனத்திற்கு நன்றி சூரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஆல்ஃபா என்எல்பி நடத்தும்